அன்பிற்குரியோரே, இந்த உலகத்தில் இருக்கின்ற பல பண்புகளில் தலைச்சிறந்த ஒரு பண்பு, தெய்வீக பண்பு எது என்று பார்த்தா அன்புதான். லவ் இஸ் தி மோஸ்ட் டிவைன் திங் இன் திஸ் வேர்ல்ட் என்று நாம் சொல்லலாம். உலகத்தில் இருக்கின்ற அத்தனை மக்களுக்கும் அன்பு என்பது தேவைப்படுகின்றதாகத்தான் இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இந்த உலகம் இயங்குவதற்கு ஒரு உந்துகோலாக இருப்பது அன்பு என்கின்ற ஒரு காரியம்தான். பவுலடிகளார் அன்பை குறித்து பேசுகின்ற பொழுது குறிந்த திருச்சபைக்கு இவ்வாறு எழுதுகின்றார். 1 Corinthians 13:13. அதிலே பவுல் சொல்லுகின்ற காரியம், இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. அண்ட் நவ் ஃபெய்த், ஹோப் அண்ட் லவ் அபைட், அண்ட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் தீஸ் இஸ் லவ் என்று பார்க்கின்றோம். நாம் அனைவருக்குமே தெரிந்த சிஎஸ் லூவிஸ் என்கின்ற ஆத்தர் தன்னுடைய புத்தகமாகிய த ஃபோர் லவ்ஸ் என்கின்ற புத்தகத்தில் மூன்று வகையான அன்பை குறித்ததான ஆட்ரிபியூட்ஸ் அவர் சொல்லியிருப்பார். முதலாவது அவர் சொல்லுகின்ற காரியம் நீட் லவ் என்று சொல்லியிருப்பார், தேவைப்படுகின்ற அன்பு. இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை மக்களும் அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்ற மனிதர்களாக, பிறவைகளாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சங்கீதக்காரன் பாடுகின்ற பொழுது இவ்வாறாக எழுதுகின்றார். 73:25 பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர வேறு விருப்பம் எனக்கு இல்லை. ஐ கேன் நாட் லிவ் வித்தவுட் யூ என்று சொல்லுகின்றது தான் நீட் லவ். இரண்டாவது இந்த அன்பிற்குரிய தன்மை என்னவென்று பார்க்கின்ற பொழுது கிஃப்ட் லவ், பரிசாக கொடுக்கக்கூடிய ஒரு அன்பு. நாம் யார் மீதெல்லாம் அளவற்ற அன்பு வைத்திருக்கின்றோமோ அவர்களுடைய வாழ்க்கையிலே நாம் தொடர்ந்து அவர்களுக்கு பலவிதமான பரிசுகளை கொடுத்துக்கொண்டே இருப்போம். அதில் சிறந்த பரிசு எது என்று சொன்னால் நம்முடைய அன்புதான். கடவுள் மனிதர்கள் மீது வைத்த அன்பினாலே தான் அவர் தன்னுடைய ஒரே மைந்தனை ஆகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். இயேசு கிறிஸ்து நம் மீது வைத்த அன்பினால்தான் கடவுளிடத்தில் நம்மை கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர் விழைகின்றார். இப்படி ஒரு பக்கம் வி நீட் லவ், இரண்டாவது பக்கம் வி கிஃப்ட் லவ், மூன்றாவது ஒரு முக்கியமான ஆட்ரிபியூட் அன்பிற்கு இருக்கிறது என்னவென்று சொன்னால் அப்ரிஷியேட்டிவ் லவ், போற்றுகின்ற அன்பு. இந்த அப்ரிஷியேட்டிவ் லவ் அநேக நேரத்தில் நம்மிடையே இல்லாமல் தான் அது இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இட் அப்ரிஷியேட்ஸ் த பர்சன் ஹூ லவ்ஸ் அஸ், என்னை நேசிக்கின்ற, நம்மை நேசிக்கின்ற கடவுளையும் நம்மை நேசிக்கின்ற பிற மக்களையும் அது போற்றுகின்ற ஒரு அன்பாக இருக்கிறது. அவர்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருப்பதற்காக கடவுளே நான் உமக்கு நன்றி செலுத்துகின்றேன், நீர் என்னுடைய வாழ்க்கையிலே செயலாற்றின முறைகளுக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி நன்றி செலுத்துகின்ற அல்லது போற்றுகின்ற ஒரு அன்பை நாம் இந்த காலங்களிலே நம்முடைய உள்ளங்களிலே நாம் அதை விதைக்க வேண்டும். இன்றைக்கு அநேக நேரத்தில் இந்த ஒரு காரியம் நம்மிடத்தில் இல்லாதிருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த நாளிலும் கூட அன்பை குறித்து நாம் யோசிக்கின்ற பொழுது நாம் பிறருக்கு அன்பை தரலாம், பிறரிடமிருந்து அன்பை பெற்றுக்கொள்ளலாம், ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாய் மற்றவர்களை போற்றுகின்ற, மற்றவர்கள் நமக்காய் செய்த தியாகங்களை போற்றுகின்ற ஒரு அப்ரிஷியேட்டிவ் லவ் நமக்குள்ளாக கண்டிப்பாக இருக்க வேண்டும். கடவுள் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.